வணக்கம். வளம் தரும் ஜோதிடம் அங்காரகனை பற்றி பார்த்து கொண்டு இருக்கின்றோம். நேற்றைக்கு லக்னத்திலிருந்து ஏழாம் இடத்திலே அங்காரகன் இருந்து தரக்கூடிய பலன்களை தெரிந்து கொண்டோம். இன்றைக்கு லக்னத்திலிருந்து எட்டாம் இடத்திலே அங்காரகன் இருந்தால் எப்படிப்பட்ட பலன்களை தருவார் என்பதை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக எட்டாம் இடம் என்று சொல்லும்போது அது ஆயுள் ஸ்தானம் என்று வர்ணிக்கப்படுகின்றது. எட்டாம் இடத்திலே அங்காரகன் இருந்தால் அற்ப ஆயுளா என்று என்னிடத்திலே நிறைய அன்பர்கள் கேட்டிருக்கிறார்கள். அங்காரகன் 2, 4, 7, 8, 12 இடங்களில் இருந்தால் தோஷம், அதிலே எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானத்திலே அவர் இருந்துவிட்டால் தோஷம் ஏற்படுகின்றது, அதனால் ஆயுள் குறைந்து விடுமா? அல்லது ஒரு சில புத்தகங்களிலே அப்படி இருக்கின்றது, ஒரு சில நபர்கள் அப்படி கூறியிருக்கிறார்கள், இது உண்மையா என்று கேட்டிருக்கிறார்கள். இதை நாம் ஆம் என்று சொல்லிவிட்டால் பெரும்பாலான நபர்கள் எவ்வளவு பயப்படுவார்கள், அச்சப்படுவார்கள். ஒரு வீட்டிலே ஒரு குழந்தை பிறக்கின்றது, எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு தருணம் அது. அப்படிப்பட்ட அந்த தருணத்திலே அந்த பெற்றோருக்கு உலகத்திலேயே அதை விட வேறு மகிழ்ச்சியோ ஒரு பேரோ இருக்க முடியாது. கிடைத்தற்கரிய பேர் என்று சொல்லக்கூடியது புத்திர பேர். செல்வங்களிலேயே மிகப்பெரிய செல்வம் என்று சொல்லக்கூடியது மக்கச்செல்வம். அப்படிப்பட்ட அந்த குழந்தை பிறக்கும்போது அதற்கு ஒரு ஜாதகம் கணிக்கும்போது ஒருவேளை அந்த குழந்தைக்கு லக்னத்திலிருந்து எட்டாம் இடத்திலே அங்காரகன் இருந்துவிட்டால் அந்த பெற்றோருடைய மனம் எந்த அளவிற்கு பதைபதைக்கும், எவ்வளவு பயப்படுவார்கள். ஐயோ, குழந்தைக்கு அற்ப ஆயுளா என்ற ஒரு பயம் வந்துவிட்டால் அவர்களுடைய வாழ்க்கையிலே நிம்மதி இருக்குமா? மார்க்கண்டேயரை பற்றி நாம் புராணங்களிலே படித்திருக்கின்றோம். 16 வயது என்று சொல்லும்போது அவருடைய பெற்றோருடைய நிலை என்னவாக இருந்தது, எப்படி கலங்கினார்கள், எப்படி வருந்தினார்கள். அப்படிப்பட்ட நிலை வேறு தந்தாய் தந்தைக்கு வர வேண்டுமா? அதனால் ஜோதிடத்திலே பொதுவான பழமொழிகளோ அல்லது மேலோட்டமாக சிலர் தவறாக புரிந்து கொண்டு ஆழ்ந்து ஆராய்ச்சி செய்யாமல் சொன்ன விஷயங்களிலோ, ஒரு சில நூல்களிலே மேலோட்டமாக சொன்ன விஷயத்தையோ அரைகுறையாக தெரிந்து கொண்டு இப்படி யாரும் தவறான விஷயங்களை பேசக்கூடாது, பரப்பக்கூடாது, நம்பக்கூடாது. நூல்களிலும் கூட ஒரு இடத்திலே ஆரம்பத்திலே ஒரு கருத்து போட்டிருக்கும். ஆனால் அதே நூலிலே, அதே புத்தகத்திலே அதை பற்றிய விளக்கம் வேறு இடத்திலே போட்டிருக்கும். அதுதான் அரைகுறை ஞானம் ஆபத்து என்பது. அந்த நூலை நாம் குறை சொல்லக்கூடாது. ஏனென்றால் ஜோதிடம் சம்பந்தமான நூல்களை எழுதியவர்கள், அமைத்தவர்கள், கொடுத்தவர்கள் சித்தர்கள், ஞானிகள், அவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள். நாம் முழுக்க படிக்கவில்லை, அவ்வளவுதான். அப்படியாக எட்டாம் இடத்திலே அங்காரகன் இருந்தால் அற்ப ஆயுள் என்ற முடிவுக்கு வந்துவிடக்கூடாது. இன்னும் விளக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், ஒருவருடைய ஜாதகத்திலே லக்னம் பலமாக இருந்துவிட்டாலே அவருக்கு தீர்க்க ஆயுள், லக்ன அதிபதி பலமாக இருந்துவிட்டால் அவருக்கு தீர்க்க ஆயுள், ராசி பலமாக அமைந்துவிட்டால் தீர்க்க ஆயுள், ராசிநாதன் பலமாக இருந்துவிட்டால் தீர்க்க ஆயுள், அஷ்டமஸ்தானம் பலமாக இருந்துவிட்டால் தீர்க்க ஆயுள், அஷ்டமஸ்தான அதிபதி பலமாக இருந்துவிட்டால் தீர்க்க ஆயுள், ஆயுட்காரகன் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் பலமாக இருந்துவிட்டால், நட்பாக இருந்துவிட்டால், ஆட்சி உச்சம் பெற்றுவிட்டால், சுவருடைய தொடர்பை பெற்றுவிட்டால் தீர்க்க ஆயுள். அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு விஷயம், அஷ்டமஸ்தானத்திலே அங்காரகன் இருக்கும்போது ஆயுள் குறைவு என்று எப்படி நாம் முடிவுக்கு வர முடியும்? ஒருவேளை அங்காரகன் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இருந்தால், பலமாக இருந்தாலும் கூட ஆயுளை எடுக்கக்கூடிய ஒரு அதிகாரம் அவருக்கு கிடையாது. ஒரு தேசத்தை ஆளக்கூடிய முதல் மந்திரியாக இருக்கலாம், பிரதம மந்திரியாக இருக்கலாம், இவர்கள்தான் அந்த தேசத்தினுடைய மிக சக்தி வாய்ந்த பதவியிலே இருக்கக்கூடியவர்கள். இவர்கள் ஒரு குடிமகனை தூக்கு தண்டனை கொடுக்க முடியுமா? அதற்கென்று ஒரு வழக்காடு மன்றம் இருக்கின்றது. வழக்குரைஞர்கள் வாதாட வேண்டும், நீதிபதி அவர்கள் தண்டனை தர வேண்டும், அதை வேறு பல அதிகாரிகள் குறிப்பிட்ட காலத்திலே நிறைவேற்ற வேண்டும். அப்படி எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அரசாங்க ரீதியான செயல்களை ஒரே ஒரு நபர், ஒரு மந்திரியோ, ஒரு முதல் மந்திரியோ, பிரதம மந்திரியோ தீர்மானித்துவிட முடியாது. அதை பல அதிகாரிகள் அதை ஒப்புக்கொள்ள வேண்டும், கையெழுத்திட வேண்டும், அதை முன்னின்று செய்ய வேண்டும். அப்போதுதான் அந்த காரியம் நடக்கும். அப்படி நாம் அமைத்த சட்டத்திட்டங்களிலேயே இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது, இறைவன் அமைத்த சட்டத்திட்டங்கள், நவக்கிரகங்களை கொண்டு இந்த லோகத்தை பரிபாலனம் செய்ய சொல்லி இருக்கிறார். அப்படி ஒரே கிரகம் எப்படி ஆயுளை முடிக்கும்? அதனால் அஷ்டமஸ்தானத்திலே அங்காரகன் இருக்கின்றது, ஆயுள் குறைவு என்ற அச்சம் இனி யாருக்கும் இருக்கக்கூடாது. இப்போது அங்காரகன் லக்னத்திலிருந்து இருக்கக்கூடிய இடங்களுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம். லக்னத்திலிருந்து எட்டாம் இடத்திலே அங்காரகன் பலமாக இருக்கும்போது அந்த அஷ்டமஸ்தானம் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தோடு சம்பந்தப்பட்டிருந்தால், அதே போல் எட்டாம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் இரண்டாம் இடத்தை கட்டாயம் அது பார்க்கும். அப்போது அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடியது தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய
இரண்டாம் இடத்தோடு தொடர்பு பெற்றுவிட்டது. அடுத்ததாக லாபஸ்தானத்தோடும் தொடர்பு பெற்றுவிட்டால், சுபக்கிரகங்களுடைய சம்பந்தம் ஏற்பட்டுவிட்டால், அந்த சம்பந்தப்பெற்ற கிரகங்களுடைய தசாபக்தி காலங்களிலே இவர்களுக்கு புதையல் கிடைக்கும். பெருஞ்செல்வர்த்துக்கு இவர்கள் அதிபதி ஆவார்கள். மிகப்பெரிய ஒரு பதவி இவர்களுக்கு கிடைக்கும். மிகப்பெரிய செல்வந்தர்களாக, நிலபுலம் கொண்டவர்களாக, பிரபுக்களாக, நிலச்சுவாந்தார்களாக, ஜமீன்தார்களாக இவர்கள் வந்து விடுவார்கள். இவர்களுக்கு எதிர்பாராத வகையிலே அதிர்ஷ்டம் அடிக்கும். இப்படி நல்ல அம்சமும் இருக்கின்றது. அதேபோல் அங்காரக அஷ்டமஸ்தானத்திலே பலமாக இருக்கும்போது ஒருவருக்கு வீரசாகசம் புரிவதிலே ஈடுபாடு இருக்கும். உயிரை துச்சமாக நினைத்து, அந்த உயிரை மயிரிழையில் வைத்து கொண்டு, கரணம் தப்பினால் மரணம் என்று சொல்லக்கூடிய வகைகளிலே இவர்கள் சாகசம் நிகழ்த்தி பிறரை மயிர்கூச்சரிய வைப்பார்கள். அந்த அளவிற்கு வீரசாகசம் செய்வதிலும், அதே போல் தன்னுடைய உயிரை துச்சமாக நினைத்து பிறருடைய உயிரை காப்பாற்றக்கூடிய விஷயங்களிலும் இவர்களுக்கு ஈடுபாடு இருக்கும். தீயணைப்பு துறையிலே இவர்கள் வருவார்கள். இராணுவத்துறையிலே இவர்கள் இருப்பார்கள். பேரிடர் காலங்களிலே மக்களை காக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள். பெரிய சேனைக்கு, பெரிய கூட்டத்திற்கு இவர்கள் தலைவராக, அவர்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதுவெல்லாம் அஷ்டமஸ்தானத்தில் அங்காரகன் இருந்து தரக்கூடிய நற்பலன்களாக இருக்கின்றது. கெடுபலன்கள் என்று சொல்லும்போது பெரிய விபத்துக்களிலே சிக்கிக்கொள்வது, இதே போல் பெரிய தண்டனை பெறக்கூடிய வகையிலே ஏதாவது தவறு செய்துவிட்டு மாட்டிக்கொள்வது, அல்லது சில சமயத்திலே தவறு செய்யாமலேயே கூட தவறாக புரிந்து கொண்டு இவர்கள் தவறு செய்தவர்களாக பாவிக்கப்பட்டு தண்டனைகள் பெறுவது, இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும். அதனால் அஷ்டமஸ்தானத்தில் அங்காரகன் இருந்தாலே ஆயுள் குறைவு என்பது கிடையாது, அதே போல் கெடுபலன் மட்டும்தான் என்பது கிடையாது. அடுத்ததாக லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திலே அங்காரகன் இருக்கும்போது அது நற்பலனா தீய பலனா என்பதை பார்க்கலாம். பொதுவாக ஒன்பதாம் இடம் என்று சொல்லும்போது அது திரிகோணஸ்தானம் என்று வர்ணிக்கப்படுகின்றது. இந்த இடங்களிலே சுபக்கிரகங்கள் வீற்றிருக்க வேண்டும். அங்காரகன் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இயற்கை அசுபக்கிரகமாக இருக்கின்றார். அப்படிப்பட்டவர் ஒன்பதாம் இடத்தில் இருக்கும்போது நற்பலன் கிடைக்குமா என்றால் கிடைக்கும். ஒருவேளை அந்த அங்காரகன் அந்த லக்னத்திற்கு லக்ன சுபராக அமைந்துவிட்டால் ஒன்பதில் இருக்கும்போது நற்பலனை கொடுப்பார். அப்படி இல்லாவிட்டாலும் கூட ஒன்பதில் அங்காரகன் இருக்கும்போது தர்மத்தை கடைபிடிப்பது, நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு, ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களை மதிப்பது, இதுவெல்லாம் சாதகமான அம்சம். அதே போல் ஒன்பதாம் இடத்தில் அங்காரகன் இருக்கும்போது தந்தை இடத்திலே கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டும், விட்டு கொடுத்து போக வேண்டும். அரசாங்க ரீதியாக எந்த ஒரு செயலாக இருந்தாலும் பொறுமையாக இருந்து நடத்தி கொள்ள வேண்டும். குறுக்கு வழிகளிலே பணம் கொடுத்து முயற்சிக்கும் போது தண்டனை கிடைக்கும் அல்லது பண விரயமாகும். இப்படி நன்மையான விஷயங்கள் அதிகமாகவும் தீமையான விஷயங்கள் கொஞ்சமாகவும் அங்காரகன் ஒன்பதாம் இடத்திலே இருக்கும்போது கிடைக்கின்றது. அங்காரகன் அடுத்தடுத்த இடங்களிலே கிடைக்க இருந்து தரக்கூடிய பலன்களை நாளைய வளம் தரும் ஜோதிடம் நிகழ்ச்சியிலே பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.